ஃபேட் பிரச்சனையில் இருந்து இத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு தப்பித்த வடிவேலுவுக்கு அடுத்தது சதீஷ் கதாநாயகனாக நடிக்கும் திரைப்படத்தின் டைட்டில் பிரச்சனையாக ஆரம்பித்திருக்கிறது. இயக்குனர் சிம்புதேவன் இயக்கத்தில் சங்கர் தயாரிப்பில் நடிகர் வடிவேலு நடிப்பில் 23 புலிகேசி பார்ட் 2 திரைப்படத்திற்கு பூஜை போடப்பட்டு ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் வெளியானது. ஆனால் நடிகர் வடிவேலு படம் எடுக்க ஒத்துழைப்பு அளிக்கவில்லை என்றும் அதனால் பல கோடி ரூபாய் நஷ்டம் ஏற்பட்டதாகவும் தயாரிப்பாளர் சங்கத்தில் இயக்குனர் சங்கர் புகார் அளித்தார். இந்த குற்றச்சாட்டின் அடிப்படையில் வடிவேலுவுக்கு தமிழ் சினிமாவில் நடிக்க தடை விதிக்கப்பட்டது. இதன் காரணமாக இதுவரை அவரை வைத்து படம் எடுக்க இயக்குனர்களும் தயாரிப்பாளர்களும் முன்வரவில்லை. இந்த நிலையில் பல ஆண்டுகளாக இழுபறியாக இருந்த இந்த விவகாரத்தில் சமீபத்தில் சுமூக தீர்வு காணப்பட்டது. இதனால் இவருக்கு கொடுக்கப்பட்ட ரெட் கார்டு நீக்கப்பட்டு இனி புதிய படங்களில் வடிவேலு நடிக்க அனுமதி அளிக்கப்பட்டது. இதனால் அவரது ரசிகர்கள் மீண்டும் அவரை திரையில் காண ஆவலோடு காத்திருக்கின்றனர். மீண்டும் வைகை புயலின் ஆட்டம் ஆரம்பமாகும் என அவரது தீவிர ரசிகர்கள் உற்சாகத்துடன் உள்ளனர். இந்நிலையில் மீண்டும் சினிமாவில் நடிக்க உள்ள சந்தோஷத்தை ரசிகர்களுடன் பகிர்ந்து கொண்ட வடிவேலு தன்னை இத்தனை காலம் உயிர்ப்புடன் வைத்து கொண்ட மீம் கிரியேட்டர்களுக்கு ரொம்ப நன்றி என்று கூறினார். சீக்கிரமே பழைய வடிவேலுவின் அதகளத்தை ரசிகர்கள் காண்பார்கள் என்றும் உறுதியளித்தார். ஒரு வழியாக ரெட் கார்டு பிரச்சனையை தீர்த்த வடிவேலுவுக்கு தற்போது ஒரு பிரச்சனை தலைவலியாக அமைந்துள்ளது. சுராஜ் இயக்கும் நாய்சேகர் படத்தில் செப்டம்பர் முதல் நடிக்க உள்ளதாக வடிவேலு கூறியிருந்தார். தற்போது அந்த டைட்டிலில் வேறு ஒரு படம் உருவாகி வருகிறது. இந்த டைட்டில் ஸ்டுடியோ கிரீன் சார்பில் ஞானவேல் ராஜாவிடம் இருந்தது. ஏசிஸ் என்டர்டைன்மெண்ட் தயாரிப்பில் சதீஷ் நாயகனாக நடிக்கும் படத்துக்கு இந்த பெயர் தான் வைத்திருக்கிறார்கள். இதில் அவருக்கு ஜோடியாக குக்வித் கோமாளி பவித்ரலட்சுமி நடிக்கிறார். படத்தின் இயக்குனர் கிஷோர் இந்த கதையை ஏஜிஸ் நிறுவனத்திடம் அணுகும் போதே இந்த தலைப்போடுதான் அணுகியிருக்கிறார் என்று கூறப்படுகிறது. நடிகர் வடிவேலு முறைப்படி இந்த டைட்டிலை பதிவு செய்யாத நிலையில் ஏஜிஎஸ் நிறுவனம் பக்காவாக அதனை பதிவு செய்துள்ளதாக கூறப்படுகிறது. வடிவேலு மீண்டும் சினிமாவில் நடிக்க வருவதற்குள் சதீஷ் நடிக்கும் நாய்சேகர் படத்தை வெளியிட்டு விடலாம் என ஏஜிஎஸ் நிறுவனம் திட்டமிட்டதாக கூறப்படுகிறது. ஆனால் வடிவேலுவின் ரீஎன்ட்ரி காரணமாக ஏஜிஎஸ் நிறுவனத்துக்கு பெரிய சிக்கல் உருவாகியுள்ளது. தலைநகரம் படத்தில் நாய்சேகர் கதாபாத்திரத்தில் நடித்து கலக்கிய வடிவேலு அந்த தார்மீக உரிமையில் இந்த தலைப்பு எனக்கு கிடைக்கும் என நினைக்கிறார். அதனால் அந்த டைட்டிலுக்கு ஓனர் நான் தான், எனக்கு அந்த டைட்டிலை கொடுக்க வேண்டும் என ஏஜிஎஸ் நிறுவனத்துக்கு கண்டிஷன் போட்டு கோரிக்கை வைத்துள்ளாராம். முறையாக டைட்டிலை பதிவு செய்துள்ளதால் ஏஜிஎஸ் நிறுவனம் அமைதி காத்து வரும் நிலையில் மீண்டும் அந்த டைட்டில் வடிவேலுவுக்கு கிடைக்குமா என்ற கேள்வி எழுந்துள்ளது.